ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா தாம குக்கிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் வெஜ்ஜி ஸ்பெஷல் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு உளுந்து வடைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட அந்த உளுந்து நல்லா ஊறட்டும். அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுடலாம். 50 கிராம் முளக்கில் ஒரு 200 கிராம் அளவு பருப்பு போட்டிருக்கேன். பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது 4 விசில் விட்டு இது இறக்கிடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வச்சிடலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு, கடுகு உளுந்து பருப்பு போட்டுடலாம். அது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். போட்டு வெங்காயத்தை வணக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா பிரட்டிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 100 கிராம் அளவு அவரைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன காய் வேணாலும் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிடலாம். இப்போ காய் வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சு வட்டோம், அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு பேனில் ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்திக்கோங்க, தண்ணி எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை, தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து இதை பரட்டு பரட்டிட்டு நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா ஒரு பரட்டு பரட்டிடலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம சாம்பார் கொதிச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, சாம்பார் கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணி தான் அதில் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இது அப்பப்போ எடுத்து பரட்டிடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். புளித்தண்ணி ஊற்றுற இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருக்க பருப்பு இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் கொதிக்கிட்டோம், அதுக்குள்ள நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சாம்பார் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம 1 கரண்டி அளவுக்கு துருவன தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம்.
கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம சாம்பார் இறக்கிடணும். அடுத்து நம்ம சாதம் வச்சிடலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன், நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 2.5 சொம்பு அளவு தண்ணி ஊற்றுறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றுவேன், அதனால் 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி இது ஒரு 4 விசில் வரட்டும். சாதம் விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம பாயாசம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாயாசம் மிக்ஸ் அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த பாத்திரம் பத்தில் பொங்கி ஊற்றுது, அதனால் நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாயசம் மிக்ஸ்லேயே ஸ்வீட் இருக்கும், நமக்கு என்ன பத்தாதில்ல. நான் அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பிரட்டிடலாம். நான் இதை டைமர் செட் பண்ணிக்க ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட டைம் செட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ ரசத்துக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு வர மல்லி, வர கொத்தமல்லி, ஒரு 4 பல் பூண்டு, தோல் உரிக்காமல் சேர்த்திக்கிறேன். இது ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த இதை சேர்த்திடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ரசப்பொடி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அங்கே அதுக்குள்ளேயே சாதம் விசில் வந்துருச்சு, இதை இறக்கி வச்சுட்டு ரசம் தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வைக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பில் தழை, ஒரு வரமிளகா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது ரசம் ரசம் கொதிக்கட்டும், அது கூட நமக்கு 5 செகண்ட் நாங்கள் பாயாசத்துக்கு டைம் முடிஞ்சிச்சு. பாயாசமும் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. அதனால் பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு, அதை இறக்கிடலாம். அது நமக்கு இங்கே ரசமும் நுர கட்டிடுச்சு. ஒரு கை அளவு மல்லித்தலை போட்டு ரசத்தை இறக்கிடலாம். இப்போ ரசமும் ரெடி, பாயாசமும் ரெடி. அடுத்து நம்ம வடைக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம முதவே உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உளுந்து எடுத்துடலாம். எடுத்து பார்க்கலாம், உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் தாங்க இருக்கும் நான் அதை ஊற வச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இது தண்ணி சேர்த்தக்கூடாது, இது தேவைப்பட்டால் தொளிச்சுக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கெட்டி அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் தண்ணி இதில் தொளிச்சு விட்டுக்கிறேன். அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கையில் எடுத்து போட்டால் கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு வரணும். இப்போ அந்த மாதிரி இப்படி குதிக்கணும். இப்போ ஒரு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம். சீரகத்தை நல்லா கையில் நசுக்கி அதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் மிளகு. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அப்போதே வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பச்சை மிளகா மறந்துட்டே அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் நமக்கு காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். முதல் தண்ணியில் நனைச்சிட்டு கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் வேணால் பெருசாக போட்டுக்கோங்க. நான் எனக்கு சின்ன சின்னதாகத்தே போடுறேன். மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சே பொறிச்சு எடுத்துடலாம். அப்படின்னாத்தே உள்ள எல்லாம் நல்லா வேகும். பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. வடை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதிலே நான் 2 அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். குட்டி பசங்களுக்காக குட்டி குட்டியாக கலர் அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சதெல்லாம் பாத்திரம் வாங்க. சுட சுட சாப்பாடு, அவரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், பாயாசம், மெதுவடை, அப்பளம், அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.